ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீசர் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து பெயிண்டிங்ஸ் இன் இண்டியா அப்படிங்கிற டாபிக் பார்த்துருந்தோம். பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருந்தோம். சஜஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவங்ககிட்ட இருக்கிற ரெட் லிஸ்ட் லெவலில் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட PDF லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபர்தராக வாங்க வந்து உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ IUCN பற்றி பேசும்போது, நம்ம சேனலில் இருக்க என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் IUCNங்கிற ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ IUCN ரெட் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லிஸ்ட்டில் வந்து 9 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 9 கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட், அதாவது அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் கூட ரிமைனிங் இருக்காது, எல்லாமே அழிஞ்சிருக்கு, அது வந்து எக்ஸ்டிங்க்ட் அந்த கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் இன் தி வைல்டு, அதாவது வைல்டு ரீஜனில் வந்து அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகியிருக்கும், பட் அதோட ரிமைனிங் 1 or 2 ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் இவங்க மறுபடியும் வளர வச்சுருப்பாங்க, அதுதான் எக்ஸ்டிங்க்ட் இன் தி வைல்டு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், ரொம்ப கடைசி ஸ்டேஜ் அழியிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குண்டான க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்திங்கன்னா, மோர் தென் 90% வந்து அந்த இனம் அழிஞ்சிருக்கணும். லாஸ்ட்டு கடைசி பத்து வருஷத்தில் வந்து 90% ஆஃப் த ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் சைஸ் வந்து 50 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸும் கம்மியாக இருக்கணும், அப்படின்னா அது வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சரில் வரும். அது போக எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்டு கேட்டகரி பார்த்தோம்ல, அதே மாதிரி வைல்டு ரீஜனில் வந்து அது வந்து 50% மேலே அழிஞ்சிருந்தால் அதுவும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு க்ரைட்டீரியாவில் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், இதோட க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% வந்து பாப்புலேஷன் சைஸ் குறைஞ்சிருக்கணும். லாஸ்ட் 10 வருஷத்தில் பாப்புலேஷன் சைஸ் வந்து 250 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸுக்கும் கம்மியாக இருக்கணும். அது போக குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா 20% வந்து எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்டில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கணும் கடைசி 20 வருஷத்தில் கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள் ஸ்பீசிஸ், இதோட பாப்புலேஷன் சைஸ் வந்து கடைசி 10 வருஷத்தில் 50% குறைஞ்சிருக்கணும். பாப்புலேஷன் சைஸ் பார்த்திங்கன்னா 10,000 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். அடுத்து வந்து குவான்டிட்டி அனலைசிஸ் ப்ராபபிலிட்டி, லாஸ்ட் 100 இயர்ஸில் 10% வந்து வைல்டில் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வல்னரபிளில் வரும். அடுத்து பார்க்க போகிறது நியர் த்ரெட்டன்டு, அதாவது ஃப்யூச்சரில் என்டேஞ்சர் லிஸ்டில் வரக்கூடிய ஸ்பீசிஸ் அதாவது அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறது வந்து நியர் த்ரெட்டன்டில் வரும். லீஸ்ட் கன்சர்ன், அதாவது இது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டு நிறைய இடங்களில் இருக்கும், நிறைய அதிகமாக அபண்டண்ட்டாகவே இருக்கும் இந்த க்ரைட்டீரியா, ரொம்ப ரிஸ்க் வந்து லோயஸ்ட் ரிஸ்கில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா டெஃபிஷியன்ட், அப்படி பார்க்கும்போது இதை வந்து ரிஸ்கில் எக்ஸ்டென்ஷன் ரிஸ்கில் இருக்கா என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு டேட்டா வந்து பத்தாமல் இருக்கிறது, அதாவது நாட் எனஃப் டேட்டா அப்படி இருக்கிறது வந்து டேட்டா டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட் எவால்வேட்டடு, இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்தோம்னா இந்த க்ரைட்டீரியாலையும் எவாலுவேட் பண்ண முடியாதது வந்து நாட் எவால்வேட்டட் லிஸ்ட்டில் வரும். இவ்வளோ நேரம் IUCN ரெட் லிஸ்ட்னா என்ன, அதோட கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன கேட்டகரிஸில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், இதில் ஃபஸ்ட்டு என்ன அனிமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிஷ்ஷு, ஹம் பேக் மஷீர் அப்படிங்கிறது இந்த ஃபிஷ்ஷோட நேமு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார் ரெமா டெபி அப்படிங்கிறது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். IUCN ஸ்டேட்டஸ் படி இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு லிஸ்ட்டில் இருக்குது. இதோட ஹேபிட்டட் வாழ்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் பேசினில் இருக்குது. அது என்னென்ன ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பர், காபினி அண்டு பவானி ரிவர் அந்த ரீஜனில் இருக்கும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, இதை வந்து லோக்கல் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னா டைகர் ஆஃப் வாட்டர், நீரின் புலி அப்படிங்கிற சொல்லுவாங்க தமிழில் சொல்ல போனால். பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 16 ஸ்பீஷிஸ் ஆஃப் மஷீர் ஃபிஷ் இருக்குது. இதுக்கான த்ரேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் கட்டுறது, டிஃபாரஸ்ட்ரேஷன், வறட்சி, பொல்யூஷன், இதெல்லாம் தான் இதுக்கான த்ரேட்ஸு. அடுத்து கவர்மெண்ட் இதுக்கான இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோவல் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து
ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மஷீர். வந்து இந்த ஸ்டாக் ஹோல்ஸ் ஹோல்டர்ஸோட சேர்ந்து இந்த கன்சர்வேஷன் ஆக்ஷனை இவங்க வந்து எனபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலபார் சிவட். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவரா சிவாட்டினா அப்படின் தான் இதோட சயின்டிஃபிக் நேம். IUCN ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அது போக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து ஷெட்யூல் 1 Part 1 இந்த அனிமல் இருக்குது. சைட்ஸில் அப்பண்டிக்ஸ் 3rd இருக்குது. சைட்ஸ் இந்தியாவில் அப்பண்டிக்ஸ் 3rd இருக்குது. சைட்ஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணுறது தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சைட்ஸ் ஆர்கனைசேஷன். அப்போ சிவட்டோட ஹேபிட்டட் வாழ்விடத்தை பார்த்தோம்னா வுட்டட் பிளேன்ஸ்லேயும் எவர்க்ரீன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள ஸ்லோப்ஸ்லேயும் தான் இருக்குது. எவர்க்ரீன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அடுத்து வந்து லொக்கேஷன் படி பார்த்தா இது வந்து எண்டமிக் டு இந்தியா. எண்டமிக் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு அனிமலாக இருக்குது. எண்டமிக்னால் அந்த இடத்துக்கு மட்டும் சொந்தமானது அப்படிங்கிறது தான் மீனிங். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ட்ரவன்கோர் டிஸ்ட்ரிக்டில். அது போக இது வந்து நாக்டர்னல் அனிமல். நாக்டர்னல் அப்படிங்கும் போது நைட்டு மட்டும் வேட்டையாடக்கூடியது, நைட்டு மட்டும் இதாக இருக்கும், காலையில் வந்து பகல் நேரத்தில் வந்து சும்மாவே இருக்கும், இல்லாட்டி தூங்கும், அந்த மாதிரி வேலைகள் பண்ணும். அதை வந்து பகல் இரவு இரண்டு நேரங்களையும் நடமாடுறது வந்து டயூர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் மட்டும் இருக்காங்க நாக்டர்னல். இது எக்ஸ்க்ளூசிவ் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ், ஃபவுண்ட் இன் எக்ஸ்க்ளூசிவ்லி, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இது இருக்கும். அதோட இதோட கீ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரேரஸ்ட் மேமல் அப்படிங்கிறது இந்த சிவட் தான். அது வந்து இந்தியாவுக்கு தான் எண்டமிக், அது நாக்டர்னல். த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்ட்ரேஷனும் கமர்ஷியல் பிளான்டேஷன். கமர்ஷியல் பிளான்டேஷன்னா எஸ்டேட், அதாவது டீ காஃபி அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக பிளான்டேஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணுறதுனால இந்த அனிமல்ஸ் வந்து இந்த அனிமலால் வாழ முடியாமல் போகுது. அடுத்து பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகாக் டாரன்டுலா. பீகாக்குங்கிறது வந்து இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் தெரியுது, ஒரு ஸ்பைடர் ஸ்பீசிஸ். அந்த ப்ளூ கலர்னால தான் இதுக்கு வந்து பீகாக் அப்படிங்கிற நேம் கூட வந்திருக்கலாம். பொசிலோ தீரியா மெட்டாலிக்கா இதோட சயின்டிஃபிக் நேம். இதோட IUCN ஸ்டேட்டஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் இது. இதோட ஹேபிட் பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த அனிமலும் இந்த இன்செக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எண்டமிக்கானது. இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸில்னு பார்த்தீங்கன்னா எந்த கரெக்டாக டீக்ரேடட் ஃபாரஸ்ட், ஆந்திரப்பிரதேஷில் உள்ள நாந்தியால் அப்படிங்கிற ரீஜனுக்கு நியராக இருக்கிற டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை பார்த்துருக்காங்க எங்கே எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த ரீஜனை தவிர வேறு இடத்துலையும் பார்த்துக்காங்க. பக்கமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஜிஞ்சி அப்படிங்கிற ரீஜனுக்கு பக்கத்தில் உள்ள பக்கமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸு. இது ஒரு கரண்ட் அஃபேர். இதோட த்ரேட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் லாஸு, டிக்ரேடேஷன். எதனால் எதை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபயர்வுட்டுக்காக கட்டைகள் அந்த டிக்ரேடட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து ரொம்ப அழிஞ்சு போகுது, இதோட அதுக்கு வாழ்கிற இடமே இல்லாமல் போயிடுது. அது போக இன்டர்நேஷ்னல் பெட் ட்ரேடர்ஸ், பெட்டு ட்ரேடர்ஸ், அதாவது அதை வந்து ஒரு பெட்டாக கூட வளர்க்குறதுக்காக இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்டர்நேஷ்னல் பெட் ட்ரேடர்ஸ். அதனாலையும் இதோட இன்னும் அழிஞ்சிக்கிட்டே வருது. இதோட கீ ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போசிலோ தீரியா ஜீனஸ்லேயே இது ஒன்லி ஒன் ஸ்பீசிஸ் மட்டும்தான் ப்ளூ கலரில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்பீசிஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கோலின்ஸ். இந்த பேங்கோலின்ஸ் IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு, ரெண்டு தான் இருக்குது. இந்தியன் பேங்கோலின்ஸ் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்குது, சைனீஸ் பேங்கோலின் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது. இந்த ரெண்டு பேங்கோலின்ஸுமே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து ஷெட்யூல் 1 Part 1 வருது. அது போக இந்தியன் பேங்கோலின்ஸ் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே இருக்குது எக்ஸப்ட் அரிட் ரீஜன். அரிட் ரீஜனுங்கிறது வந்து ட்ரை ரீஜன்ஸை தவிர மீது எல்லா ரீஜன்ஸ்லையும் இருக்குது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது. அது போக வந்து என்னென்ன கண்ட்ரீஸில் பங்களாதேஷ் பாகிஸ்தான்
நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா அந்த ரீஜன்ஸ்லேயும் இருக்குது. சைனீஸ் பேங்குலின் வந்து ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ்லேயும், ஈஸ்டர்ன் நேபாள், பூட்டான், நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட் பங்களாதேஷ் அண்டு சதர்ன் சைனா இந்த ரீஜனில் தான் இருக்குது. இதுக்கான இந்த பேங்குலினுக்கான த்ரேட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங் அண்ட் போச்சிங். எதுக்காகனா லோக்கல் கன்சியூமர்ஸ் வந்து, லோக்கலில் இருக்க பீப்புள் வந்து அதை கன்சியூம் பண்ணுறாங்க, அதுக்காக இதை வந்து வேட்டையாடுறாங்க. அது போக இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடு நடக்குது. எதுக்காகவும் அதை மேலே உள்ள ஸ்கேல்ஸ்க்காகவும், அடுத்து அதோட மீட்டுக்காகவும் எந்தெந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், பர்டிகுலர் சைனா அண்ட் வியட்நாமில் வந்து இதை இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கிறதுனால அதை ஹண்ட் பண்ணுறாங்க, ஆனால் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் லங்கூர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகிபித்தகஸ் கை. இதோட ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், சைட்ஸ் அப்பண்டிக்ஸ் ஒனில் இருக்குது, ஒயில்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 படி ஷெடியூல் ஒனில் இருக்குது. இதோட ஹேபிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவர்கிரீன் அண்ட் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இது வாழும். அது போக ரிவரின் ஏரியாஸ்லேயும் வாழுது. அது போக அசாம் அண்ட் பூட்டானில் இருக்க சவானாஸ்லேயும் இது வாழுது. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கோல்டன் லங்கூர்ஸ் வந்து அசாம், இந்தியா அண்டு நெய்பரிங் பூட்டான் அந்த ரீஜன்ஸ்லேயும் இருக்குது. இதோட த்ரீ எட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கலைஸ்டு ஹேபிட்டட், அதாவது அந்த அட வாழிடங்களில் வந்து மக்கள் போய் குடியேறதுனாலையும் டீஃபாரஸ்ட்ரேஷனாலையும் இதோட இனங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுனால என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இது இருக்குது. அடுத்து பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல், ஏசியாட்டிக் வைல்டு டாக் அப்படின்னு சொல்லலாம், இந்தியன் வைல்டு டாக் அப்படின்னு சொல்லலாம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, குவான் அல்பைனஸ். இதோட ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வந்து ஷெடியூல் டியூவில் இருக்குது. இது வந்து மோஸ்ட் சவுத் ஆஃப் த கேஞ்சஸ், கேஞ்சஸ்க்கு சவுத் ரீஜனில் இருக்குது. சென்ட்ரல் இந்தியா ஹைலேண்ட்ஸ்லையும், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், சவுதர்ன் ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அது போக நார்த் ஈஸ்ட் இந்தியா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா அண்ட் வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இந்த இந்த ஸ்டேட்லலாம் இருக்குது. இதுக்கான த்ரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்டட் லாட்ஸ். அதுபோக இதோட ப்ரேயை வந்து இன்னொரு ப்ரீடேட்டார் சாப்பிட்றது. அதுபோக டொமஸ்டிக் அண்ட் ஃபெடரல் டாக்ஸ் மூலியமாக இந்த டாக்ஸுக்கு வந்து டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது, அந்த ரீசன்னால் இதோட இனம் அழிஞ்சிட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லயன் டெய்ல்டு மெக்காக்கு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்காக்கா சிலனிஸ், சில்லனஸ். இதோட ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், சைட்ஸ் அப்பண்டிக்ஸ் ஒன்றில் இந்த அனிமல் இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் ஒன் பார்ட் ஒனில் இந்த அனிமல் இருக்குது. இது வந்து என்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி குரங்குகளை பார்க்கலாம். இதோட ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும், அது வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சில் இருக்குது. இதுக்கான த்ரீ எட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி, டீ அந்த மாதிரி பிளான்டேஷன் ஃபாரஸ்ட்டில் போடுறதுனால இதோட இனம் அழிஞ்சிட்டு வருது. அதாவது அந்த ஃபாரஸ்ட்லாம் போடும்போது டீஃபாரஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த ரீஜனை ஃபுல்லாக, அதனால் இதுக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அது போக வாட்டர் ரிசர்வாயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலையும் இது ஹேபிட்டட் லாஸ் ஆகுது. அடுத்து பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீல்கிரி தார். இதோட சயின்டிஃபிக் என்ன நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீல்கிரி ட்ராகஸ் ஹைலோசிரஸ், ஹைலோக்ரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல்கிரி தார் அப்படின்னு சொன்னாலே உங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு நீல்கிரி தார். நம்மளோட ஸ்டேட் அனிமல் இது தான். இதோட ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 ஷெடியூல் ஒன்றில் இந்த அனிமல் வருது. இதோட ஹேபிட்டட்னு பார்த்தீங்கன்னா, நீல்கிரி தார், நீல்கிரின் பேர்லே வந்துட்டு அப்போ நீல்கிரியில் தான் இருக்கும், அதுவும் எண்டமிக் டு நீல்கிரி, நீல்கிரியில் மட்டும்தான் இருக்கும், எண்டமிக் டு நீல்கிரி. அது போக அது வந்து எங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ், சதர்ன் ஸ்டேட்ஸ், சதர்ன் போர்ஷன் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் கேரளா சதர்ன் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா, எராவிகுளம் நேஷ்னல் பார்க்கில் வந்து மோர் தென் 300 இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது. அந்த எராவிகுளம் நேஷ்னல் பார்க் ஆனைமலையில் இருக்குது. அந்த ஒரு நேஷ்னல் பார்க்லேயே மோர் தென் 300 இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. கீ ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி, இது வந்து ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இது லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டு. வல்னரபிள் ஸ்பீசிஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஹார்ன்பில், டியூசரஸ் பைக்கார்னிஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து வல்னரபிளில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இது நியர் த்ரெட்டனில் இருந்திருக்கு, இப்போ வல்னரபிளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சைட்ஸ் அப்பண்டிக்ஸில் ஒன்றில் இருக்குது. அது போக இந்தியன் சப்கான்டினென்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜியனில் மட்டும்தான் அதோட வாழிடம் இருக்கும், ஹேபிட்டட். இதுக்கான த்ரீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங் ப்ரெஷர், ஹண்டிங் பண்ணுறாங்க. அது போக டீஃபாரஸ்ட் பண்ணுறதுனால ஹேபிட்டட் லாஸ் ஆகுது.
இதோட கீ ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் ஸ்டேட் பேர்டுங்கிறது வந்து கிரேட் ஹார்ன்பில் தான். லோக்கல் நேம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹம்ராய், பனாராவ் அண்ட் வேலம்பால், இதெல்லாம் வந்து இதோட லோக்கல் நேம்ஸு. இது இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயூசியன் வந்து இந்த கிரேட் ஹார்ன்பில்ல வந்து லீஸ்ட் கன்சர்ன் டு வல்னரபிள்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் என்ன பார்த்தீங்கன்னா, மகர் குரோக்கடைல். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோக்கடைலஸ் பால்ஸ்ட்ரிஸ். ஐயூசியன் ஸ்டேட்டஸ் படி இது வல்னரபிள் எப்போ 1982 இருந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி இது வந்து ஷெட்யூல் 1 இருக்குது. இது என்னென்ன ஹேபிட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாலிடம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ் இது வந்து, அதனால லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் மார்ஷ் ரீஜனில் தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம், த்ரூ அவுட் த இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாக இந்த குரோக்கடைல் இருக்கும். கீ ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூட்டான் அண்ட் மியான்மரில் எக்ஸ்டிங்க் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரஸ் கிரெயின். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஐடிகோன். ஐயூசியன் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி இது வந்து ஷெட்யூல் 4 இருக்குது. இது வந்து 3 disjunct பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் நார்தன் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி 3 ரீஜனில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதோட ஹேபிட்டட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து ஹியூமன் அசோசியேட்டட் பிளேஸில் தான் இருக்கும். வெல் வாட்டர்ட் பிளேன்ஸ், மார்ஷ் லேண்ட், பாண்ட்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ்லாம் இதை அதிகமாக பார்க்க முடியும். அங்கே தான் இது வந்து தங்கி அதை கூடு கட்டி வாழும். இதோட கீ ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டாலஸ்ட்டு ஃப்ளையிங் பேர்டு இந்த அனிமல், டாலஸ்ட்டு பேர்டு அப்படின்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது, அது வந்து அதோட ஃப்ளை பண்ண முடியாது. அப்போது ஃப்ளையிங் பேர்ட்லேயே டாலஸ்ட் பேர்ட் அப்படிங்கிறது இந்த சாரஸ் கிரெயின் தான். இது வந்து இந்தியாஸ் ஒன்லி ரெசிடென்ட் ப்ரீடிங் கிரெயின். கிரெயின் இனத்தில் வந்து இந்தியாவில் இருந்து ப்ரீட் பண்ணுறது இது ஒன்று தான். அது போக இது வந்து உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் பேர்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னதுன்னா, ஸ்னோ லெப்பர்டு, பேந்த்ரா உன்சியா. இதோட ஐயூசியன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வல்னரபிள் லிஸ்டில் இருக்குது. சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி ஷெட்யூல் 1 இருக்குது. இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்னோ லெப்பர்டு வந்து மோஸ்ட்லி வந்து ஹையர் ஹிமாலயன் அண்ட் ட்ரான்ஸ் ஹிமாலயன் லேண்ட்ஸ்கேப்ஸில் இருக்குது. அது போக 5 states இருக்குது. என்னென்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இதை கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் வந்து இந்தியா என்னென்ன கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இது ஃபஸ்ட்டு நேஷனல் ப்ரோட்டோக்கால் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கேஷனில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லெப்பர்ட் டே வந்து 23rd October அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் 23rd October வரப்போகுது. இது வந்து ஃபேக்ட்டு, படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெப்பர்ட் சர்வே வந்து எப்போ எடுத்துக்காங்கன்னா, சயின்டிஃபிக் வந்து சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்குனா அசோசியேஷன் மூலியமாக எடுத்திருக்காங்க. ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அது என்னென்ன வந்தால் லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். அது போக ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட் ஒன்று இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதாவது லோக்கல் கம்யூனிட்டிஸை ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் இருக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்கள இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து இந்த கன்சர்வேஷன் அப்ரோச்சில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அது போக செக்யூர் ஹிமாலயா குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் UNDP இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்காக ஃபண்டு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எதை பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிற பயோடைவர்சிட்டியை வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதனால வந்து நேச்சுரல் எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக, அதை குறைக்கிறதுக்காகவும். அது போக இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த ஏரியாலாம் ஆப்ரேஷனலாக இருக்குது, ஒரு 4 states என்னென்ன ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம். இந்த ரீஜன்லலாம் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கரெக்டான ஆப்ரேஷன் வந்து கரெக்டான இதில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர் குரோக்கடைல். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரோக்கடைலஸ் போரோசஸ். ஐயூசியன் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து லீஸ்ட் கன்சர்ன் அனிமல். கீ ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் ரெப்டைல்ஸ். ரெப்டைல் அதாவது லிவிங் ரெப்டைல்ஸ்லேயே லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து சால்ட் வாட்டர் குரோக்கடைல் தான். இது வந்து எந்த ரீஜியனில் ஃபவுண்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில், த்ரூ அவுட் த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜாக்கல். இது வந்து கேனிஸ் ஆரியஸ். கேனிஸ்னாலே இது ஒரு நாய் இனத்தை சேர்ந்தது, அதனால தான் கேனிஸ் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு.
IUCN status least concern ல இருக்கு sites appendix 3 ல இருக்குது wildlife protection act 1972 வந்து schedule 3 ல இருக்குது இதோட habitat பாத்தீங்கன்னா golden jackal வந்து widespread அதாவது நிறைய இடத்துல இருக்கு எங்கலாம் பாத்தீங்கன்னா north and northeastern africa arabian peninsula eastern europe and the entire indian subcontinent ஃபுல்லா இருக்குது அதுபோக இந்தியாவில் ஜாக்கல் பாப்புலேஷன் வந்து ஹை டெஸ்டினிஸாக அச்சீவ் பண்ணியிருக்கு அது எந்தெந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா கச் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா இதனோட த்ரேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் கவர் பந்தர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மேங்க்ரோவ் கவரை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த கோல்டன் ஜாக்கல் வந்து அந்த ஏரியா அதோட வாழிடத்தை விட்டு வெளியே வர மாதிரி சூழ்நிலை இருக்குது இதுதான் இதுக்கான த்ரேட்ஸு இத்தனை ஸ்பீசிஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் IUCN ரெட் லிஸ்ட்டில் உள்ள ஸ்பீசிஸ் பற்றி சொல்கிற வீடியோ இதோட முடியுது வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அவங்களை வந்து ஃபர்தராக வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ